ஹலோ மச்சி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா, இது வந்து ஒரு கிளாசிக் மேட்ச் தான். நீங்கள் ஒன்று ரேங்க் மேட்ச்னு நினச்சிங்கன்னா வர வேணாம். நான் இது வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் அந்த மேட்ச்சை வந்தேன். எத்தனை தடவை ரேங்க்டு மேட்ச்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு நாலு பேர் அடிச்சுட்டு இதுனா ஒரு பொழப்பா. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் தயவுசெய்து. இதே மாதிரி ஒரு கிளாசிக் மேட்ச் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னை மதித்து ஒரு 44 பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. என்னை மதித்து நான் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மதித்து எப்படியோ பண்ணியிருக்கீங்கப்பா. என்கிட்ட எதைக்கண்டு நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இதுதான் ஒரு நல்ல அன்பு. நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றின்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து என்னால் எடுக்க முடியாது. என்ன செல்லு வந்து 2GB ரேம் தான், அதில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் எடுத்தால் ரொம்ப கேவலமாக இருக்கும். இங்கே வந்து ஒரு பாட்டு போய் ஓடிக்கிட்டு இருந்தான், ரெண்டு பாட்டு இருந்துச்சு. அதில் ஒரு பாட்டை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அடிச்சிட்டேன், இன்னொன்று பாட்டை நான் ஒருத்தன் அடிச்சிட்டேன். சரி, அங்கே ஒரு பவுண்ட்ரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு, சே பவுண்ட்ரியில் என்ன இருக்குது எங்கே இருக்குது ஒரு பவுண்ட்ரி காரை துப்பணுங்களா போங்க. சரி, அப்படியே அடுத்த சீனுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனுக்குள்ளே வந்தா எப்போவுமே நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம பையில வந்து நம்ம டீம்மேட்ஸ் வந்து போட்டுட்டாங்க. இதே ஒரு ரேங்க்டு மேட்சோ இல்லை ஏதோ ஒரு கிளாஸ் கோடோ ஏதோ நீங்கள் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரேங்க்டு மேட்ச்லேயோ இதுலையோ டீம்மேட்டை போட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, நீ ஏன்டா குளோவல் ஒழுங்காக போடல, நீ ஏன்டா கோமனம் தெரியுற மாதிரி குளோவல் போட்ட, அப்படி இப்படின்னு எதையாச்சும் ஒன்று சொல்லி உங்களை வந்து வெறுப்பேற்றுவாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கும் டிப்ரெஷன் ஆகும், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் டிப்ரெஷன் ஆகும். தேவையில்லாமல் ரெண்டு பேருக்குமே சண்டை வர்றதுக்கு நிறையபடியான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் வந்து இப்போ என் ஃப்ரெண்டு இப்போ செத்து போயிட்டான். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, செத்து போயிட்டேன்னா என்ன, உடனே போயிட்டு நம்ம கிளாசிக் மேட்ச் தானே ரிவியூவல் பாயிண்ட் இருக்குது, போய் ரிவியூ பண்ணிட்டோமா அப்படின்னு. அதுக்காக நான் எப்போவும்னா அவங்கள்ட்ட கிளாசிக் விளையாட சொல்லலாம், சும்மா போர் அடிக்குதா அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஃபன்னுக்காக மட்டும் நீங்கள் எப்படி விளையாண்டுக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு நான் தான் சொல்லுவேன். ஏன்னா சும்மா எப்போ பார்த்தாலும் ரேங்க்டுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு தேவையில்லாமல். இந்த கேம்ன்றது என்னது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான், மற்றபடி அதில் எந்த ஒரு லைஃபோ எதுவுமே இல்லை. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தயாரிக்கப்பட்டது ஒன்று தான். ஆனால் நிறைய பேர் தப்பாக நினைக்கிறீங்க, நான் கரெக்டாக சொல்லியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இப்போ ரீவே பண்ணியாச்சு, மேலேருந்து என் தலையை வந்து வந்துடுவேன். அவ்வளோதான், ஒரு பாட்டுங்களை அடித்து சந்தோஷப்படுறதுல என்ன இருக்குன்னு கேட்குறீங்கன்னா, அதில் தான் என்ன சொல்கிறது, அப்படி ஓடுற இது நம்மளும் ஒரு காலத்தில் அப்படித்தானே, அதை நினச்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்ய சொல்கிறது, மேடிக்கிட்ட சுற்ற வேண்டிதான், சுற்று டாக்டர் சுற்றி தொலை எம்பிஃபையை மாற்றிட்டு கிளம்ப வேண்டியிருக்கேன். T90னா நம்ப முடியாது எந்த நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால் வந்து அவ்வளோவா நமக்கு வந்து இது இல்லை. சரி, அப்படியே கிளம்ப வேண்டிதான். அடுத்த சீனுக்குள்ள வந்தாச்சு. இங்கே ஒரு கார் இருந்துச்சு, எட்ரா கார் அப்படின்னு சொல்லிட்டு பேரோட மண்டை திருக்கி போதும் தெரில, எட்ரா வண்டியா அப்படி. நான் இப்போ வண்டியை எடுத்தோன்னே ஒரு பாட்டு போய் நமக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன் நேராக. பாருங்கள் இப்போ தெரியும் நான் என்னத்த சொல்ல, நமக்கு அவ்வளோ ஃபன்னான பேச வராது. ஆனால் என்னையும் பார்த்து இந்த நேரம் வரைக்கும் 3 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வீடியோ ஆரம்பிச்சு, இந்த 3 நிமிஷம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. சே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, வண்டி வேறு ஏற மாட்டேதே, அதை பார்த்துட்ருக்கீங்க. அது எப்படி பார்க்குறீங்க, எதுக்கு பார்க்குறீங்கன்னு தெரியல. ஆனாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் என்னை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா நான் ஒன்றும் உங்கள்கிட்ட ஒன்றுமே தரப்போகிறதில்ல. ஒரு பாட்டு போயிட்டு இத்தனை ஆடா பாரு, பாட்டு பையன் நினச்சேன் அவன் பாட்டு பைய இல்லை போட, ஒரு பாட்டு போயிட்டு இத்தனை கலெக்ஷனா. சரி, இது என்ன சொல்கிறது, MP40 இதுனா எடுக்காதே பாட்டுனா, பாட்டுன்னா சின்ன சின்ன கண்ணு தான் எடுக்கும், என்னன்னு தெரில. சரி, அதை விடுங்க. இங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு ஓடிட்டு இருந்தாங்க. நம்ம டீம்மேட்டன்னா அங்கிட்டு போய் சண்டை போட்டுருக்காரு, ஏன் அங்கேயே இங்கே இருக்காமல் அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இருங்க மாப்பிள்ள நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ நல்லா பொறிச்சு விட்டாங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் தமிழ்நில பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதான் நினைக்கிறேன், இதுதான் பாட்டுங்களோட மெடோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறதுக்குள்ள, ஐயோ ஃபஸ்ட்டு இன்சார்ட்டில் போட்டு எடிட் பண்ணேன். இன்சார்ட்டில் போட்டு எடிட் பண்ணால் அங்கே வந்து ரெண்டரிங் ஆகிறதுக்கு 95 சொல்லிட்டு இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிப்போச்சு. எனக்கே கடுப்பு மேலாயிடுச்சு, என்னடா இன்சார்ட்டு மயிறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சே உட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இது பண்ணி எப்படியோ வந்தாச்சு. ஐயோ போட்டாங்க, நானும் இது பாட்டுக்கு நினச்சி இதை அடிக்க போனேன். இவங்க பிளேயர் போல பொறுத்துட்டாங்க. அப்படித்தான் இப்படியில் இருக்கணும் டீம். சும்மா கை வச்சுட்டு அவ்வளோதான், உட்காந்து மெடிக்கிட்ட சுற்ற வேண்டியதான். மெடிக்கிட்டு சுற்றி ஆச்சு, சுற்றிட்டு அப்படியே எங்கே ஜோன் இங்கே தான் போட்டிருந்தாங்க.
டோனுக்கு இங்கே வந்தால் இங்கே ஒரு நாதாரி இங்கே எதுவும் நம்ம அடித்த கில்ல இவன் உள்ட்டு பிடிட்டு இருக்கான், ஏன்னா இவன் ஓசி கில் அடித்த மாதிரி இவன் கில் அடித்த மாதிரி வாயினா ரொம்ப குளருதுப்பா. நான் வர நிப்பாட்டி நிப்பாட்டினா பேச மாட்டேன், மொத்தமாக தான் பேசுவேன், அதை நிப்பாட்டி எடிட் பண்ணி கையினா வலிக்குது. சரி அப்படியே எங்கிட்டு வந்தோம்னா இப்போ அப்படியே எங்கிட்டு வந்தோம், ஏன் மாப்பிள்ள நீ பா கொஞ்சம் மெதுவாக போடா நானும் சேர்ந்து வரேன்டா, ஏன்டா அப்படி முந்திரி கூடமா முந்திரி போகிறோன்னா கேட்குறாங்களா பெரியவங்க சொன்னால் கேட்கணும், அதெல்லாம் கேட்குறதுனா கிடையாது அப்படியே அசால்ட்டாக போகிறது. அப்போ இப்படி வாங்க தான் செய்யணும், அதை விட்டுட்டு அப்படியே இப்படி வந்தாச்சு. கடைசி இன்னும் ஒரு நிமிஷம் தான், இதில் வந்து இவனா அவனா இங்கே பாருங்கள் பாம்பை எப்படி தூக்கி போட்டுட்டு இருக்கேன், நான் எங்கே இருக்கேன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, ஏதோ சயின்ஸரை போட்டுட்டு ஆடி ஆடி வெளுத்துக்கிட்டு இருக்கேன் ஏடபிள்யூ வச்சுட்டு சொல்ல முடியல. ஐயோ கதரை விட்றான் பாம்பு ரிவ்யூ பண்ணுறாதே ரிவ்யூ பண்ணுறான் ரிவ்யூ பண்ணுறான், நீ விட்டுங்கடா நான் பேசாமல் மிடிக்கிட்டு சுற்றுறேன்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், நான் வாட்ட செவனே தானடா நான் இருந்தேன், ஏதாச்சும் உங்களை வம்புலுத்தனா இங்கே வந்து திரும்பி அடிக்கிறாங்க. சரி நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி ஓ முசுறு ஏன் கேள்வி.